ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகா ஹோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு காலையில் ஒரு சமையல் மதியம் ஒரு சமையல் செஞ்சுட்ருக்க முடியாதுங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான குழம்பு காலையிலேயே செஞ்சிட்டோம் அப்படின்னா காலையில் இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம் மதியம் சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாங்க வாங்கி இந்த குழம்பு இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானோன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக செத்துக்கிறேன் இந்த தனியாவோடய வாசனை வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ தனியா ஜீரகம் ரெண்டும் நல்லா வருபட்டோன்னே ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அஞ்சு தக்காளி எடுத்துக்கிறேன் நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ தக்காளி சேர்த்தோன்னே இது கூடயே வந்து நம்ம மசாலாத்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் இப்போ இந்த தனியாத்தூளையும் மிளகாத்தூளையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி வந்து நல்லா தண்ணி விட்டு மசிஞ்சி வந்துடும் ஸோ அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணுன்னே நல்லா தக்காளி மசிஞ்சு ஒரு கிரேவி மாதிரி கிடச்சிச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சூட்டோடையே இதில் வந்து ஒரு பத்து சில் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் வதக்கணும் அப்படின்னு கிடையாது இந்த சூட்டோடையே தேங்காயும் சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை இந்த பொட்டுக்கடல் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கிறதுக்காக ஸோ பொட்டுக்கல்லையும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானோடன கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா அந்த எண்ணெயில் பொறிஞ்சு வந்தோடனே நம்ம வதக்கி அரைச்சோன்னா அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம உப்பு வந்து பாதி அளவு தான் போட்டோம் ஸோ அந்த உப்பும் சேர்க்கணும் ஸோ காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு அந்த மிக்சி ஜாருக்கு கழுவி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இல்லை தேங்காயெலாம் நம்ம பச்சையாக தான் போட்டிருந்தோம் ஸோ தேங்காயோடய பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ருலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக கமகமன்னு நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது கம்மியாக இருந்தால் அந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இன்னூறு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இப்போ ஃபைனலாக தழை தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எம்மியான தக்காளி குழம்பு ரெடி நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்குது இதே நீங்கள் வந்து இட்லி தோசைக்கெலாம் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக காலையிலேயே ஒரே ஒரு குழம்பு செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் இட்லி தோசை சப்பாத்தி பொரி எதுக்குனாலும் எடுத்துக்கலாம் மதியம் சாதத்துக்கும் எடுத்துக்கலாங்க மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க